குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரிப் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிரிப் சைக்கிள் இன் 1937 சர் ஹான்ஸ் அடால்ஃப் கிரப்ஸா. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பைருவிக் ஆசிடோட கேட்டலிட்டிக் ரோலை வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம கிளைகோலைசிஸ் ப்ராசஸில் பைருவிக் ஆசிட் 2 மோலாக பைருவிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அந்த பைருவிக் ஆசிட் மைட்டோகாண்ட்ரியாவில் என்ட்ர் ஆனோடனே என்ன ஆகுது, டிகார்பாக்சிலேட் ஆக்சிடைஸ்ட் ஆகி நம்மளுக்கு வந்து 2-அசிட்டைல் கோயை வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, கிரப் சைக்கிள். அப்போது அப்போ ரியாக்ஷன் இன்வால்வ் இன் கன்வெர்டிங் பைருவிக் ஆசிட் டு கார்பன் டை ஆக்சைட் அண்ட் வாட்டர் இன் மைட்டோகாண்ட்ரியா. அந்த பைருவிக் ஆசிட் வந்து கடைசி எதாக கன்வெர்ட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வாட்டராக கன்வெர்ட் ஆகி மைட்டோகாண்ட்ரியில் கன்வெர்ட் ஆகிறனால அந்த சைக்கிள் பேர் என்ன சொல்கிறாங்க, கிரப் சைக்கிள். அப்போ அசிட்டைல் கோயை எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது, அந்த சைக்கிள் பேர் என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் ஆல்சோ கால் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். இது வந்து இன்னொன்று வந்து ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட். அதாவது 2 பைருவிக் ஆசிட் வந்து என்ஏடி பிளஸோட ரியாக்ட் ஆகி பை கேட்டலைஸ் பை என்சைம் பைருவிக் டி ஹைட்ரோஜினேஸ் மூலியமாக 2-அசிடைல் கோயவும் 2-NADH2 கார்பன் டை ஆக்சைடும் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த அசிட்டைல் கோயை வந்து கிரப் சைக்கிளில் என்ட்ரு ஆகும். ஓகேவா, என்ட்ராகும்போது இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ பைருவிக் ஆசிட்லேருந்து அசிட்டைல் கோயை கன்வெர்ட் ஆகுது எந்த கேட்டலிஸ்ட் பயன்ஸும் பைருவிக் டிஹைட்ரோஜினேஸ் மூலியமாமா. அப்போது அந்த அசிடைல் கோயே அந்த கிரப் சைக்கிளோட என்டர் ஆகும்போது அப்போது இந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிவர்சபிள் ப்ராசஸ் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஆக்சிடோ அசிடிக் ஆசிட் வந்து அசிடைல் கோயோட சேர்ந்து சிட்ரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. இதை கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் அக்கோனிடேஸா. இது வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து சிஸ் அக்கோனிட்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சிஸ் அக்கோனிட்டிக் ஆசிட் ஐசோசிட்ரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் அக்கோனிடேஸ். இது வந்து வாட்டர் வந்து ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஐசோசிட்ரிக் ஆசிட்லேருந்து ஆல்ஃபா கீட்டோகுளுட்டரிக் ஆசிட் கன்வெர்ட் ஆகுது. இதை கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் ஐசோசிட்ரிக் டிஹைட்ரோஜினேஸ். இங்கே வந்து என்ஏடி பிளஸ் வந்து NADH2 கன்வெர்ட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஆல்ஃபா கீட்டோகுளுட்டரிக் ஆசிட் வந்து சசினைல் கோயவாக கன்வெர்ட் ஆகும். இதை கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் ஆல்ஃபா கீட்டோகுளுட்டாரிக் டிஹைட்ரோஜினேஸ். இங்கே வந்து கோயை வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் என்ஏடி வந்து NADH2 கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் சசினைல் கோயை வந்து சசினிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் சசினைல் கோயே சிந்தடேஸ். இங்கே வந்து ஏடிபி வந்து ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது, கோயை வந்து வெளியே போயிடுது. நெக்ஸ்ட் சசினிக் ஆசிட் ஃபியூமரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. இதை கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் சசினிக் டிஹைட்ரோஜினேஸ் காம்ப்ளெக்ஸ். இங்கே வந்து எஃப்ஏடி வந்து FADH2 கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபியூமரிக் ஆசிட் மாலிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. இது வந்து ரிவர்சபிள். இது வந்து கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் ஃபியூமரேஸ். வாட்டர் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மாலிக் ஆசிட் வந்து ஆக்சிடோ அசிடிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் மாலிக் டிஹைட்ரோஜினேஸா. இது வந்து என்ஏடி பிளஸ் வந்து NADH2 கன்வெர்ட் ஆகும். இது வந்து ரிவர்சபிள் ப்ராசஸ்ஸா. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரப் சைக்கிள். இது வந்து TCA சைக்கிள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எனர்ஜெட்டிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோமா. எனர்ஜெட்டிக்ஸ் எவ்வளோ வந்து இந்த ப்ராசஸில் ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா. இப்போ ஐசோசிட்ரேட் வந்து ஆல்ஃபா கீட்டோ குளுட்டரேட்டை கன்வெர்ட் ஆகும்போது என்ஏடி வந்து NADH2 கன்வெர்ட் ஆகுது. இப்போ ஒரு என்ஏடிக்கு வந்து 3 ATPன்னு சொன்னோம், அது மாதிரி 3 ATP ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி ஆல்ஃபா கீட்டோ குளுட்டரேட் சசினைல் கோயை கன்வெர்ட் ஆகும்போது அங்கேயும் ஒரு NADH2 கன்வெர்ட் ஆகுது. அங்கேயும் என்ஏடி இருந்துச்சுன்னா 3 ATP, இங்கே 3 ATP ப்ரொடியூஸ் ஆகுது. மேலேட்லேருந்து ஆக்சிலோ அசிடேட் இங்கேயும் ஒரு NADH2 கன்வெர்ட் ஆகுது கிடைக்குது. அப்போ 3 ATP இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. சசினேட்லேருந்து ஃபியூமரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அங்கே 1 FADH2 கிடைக்குது. அப்போ NADH2 வந்து 3 ATPனா FADH2 வந்து 2 ATP ப்ரொடியூஸ் ஆகுமா. சசினைல் கோயே டு சசினேட் வந்து 1 ATP ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ 1 டோட்டல் வந்து 12 ATP. இந்த ப்ராசஸில் வந்து நம்மளுக்கு வந்து 12 ATP ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.